கிருஷ்ணகிரி அருகே உள்ள தந்திக்குப்பம் பைரவர் ஆலயத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட எருது விடும் விழாவினை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். இதில் பல்வேறு கிராமங்களில் இருந்து 200 மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மஞ்ச விருட்டு எருது விடும் விழா நடத்தப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த நிலையில் தமிழர்களின் வீர விளையாட்டுகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எருது விடும் விழா பல்வேறு கிராமங்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் அருகே உள்ள பைரவர் ஆலயத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எருது விடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. பைரவ சுவாமி தலைமையில் நடைபெற்ற இந்த எருது விடும் விழாவை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் துவங்கி வைத்தார். இதனையடுத்து கந்திக்குப்பம், உரப்பம், வரட்டம்பள்ளி, பருகூர் மற்றும் சுற்றுப்புறங்களில் இருந்து 200 மேற்பட்ட காளைகள் இதில் கலந்து கொண்டு சீரிப்பாய்ந்து ஓடி வெற்றி பெற்ற காளைகளுக்கு பைரவர் ஆலயத்தின் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவின் போது ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளிந்து மகிழ்ந்தனர். மேலும் இந்த விழாவின் போது மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில பேச்சாளர் நஞ்சில் ஜேசு, மாவட்ட துணைத் தலைவர்கள் சேகர், விவேகானந்தன், வழக்கறிஞர் அசோகன், மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளர் விக்னேஷ் பாபு, விவசாய அணி மாவட்ட தலைவர் ஹரீஷ் பாபு, தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல், மேற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். ஆமா.